இந்த வாரம் வந்து நிறைய அனிமி அப்டேட்ஸ் வந்திருக்கு, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் எல்லாருக்குமே க்ரன்ச் ரோல் பிளாட்ஃபார்மை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த க்ரன்ச் ரோலில் தான் புது புது அனிமிஸை வந்து ப்ரீமியர் பண்ணுவாங்க. அக்டோபர் 11ஆம் தேதி வந்து சேன்சாமனோட ஃபர்ஸ்ட் எபிசோட வந்து ப்ரீமியர் பண்ணியிருந்தாங்க. அப்போது வந்து இந்த க்ரன்ச் ரோலோட சர்வர் வந்து ஃபுல்லாகவே கிராஷ் ஆகிட்டான். அதனால கொஞ்ச நேரத்துக்கு வந்து சர்வர் வந்து யாருக்குமே ஒர்க் ஆகலை. சேன்சாமன் ஃபர்ஸ்ட் எபிசோட ப்ரீமியர் பண்ண டைமுக்கு வந்து நிறைய ஃபேன்ஸால் வந்து பார்க்க முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களில் நிறைய பேருக்கு வந்து 100x100 அனிமியை வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். உண்மையை சொல்லணும்னா இந்த அனிமி வந்து பாதிலே ஸ்டாப் ஆயிருச்சு. அது எதனாலனா இந்த அனிமியோட ஆத்தருக்கு வந்து மெடிக்கல் இஷ்யூ இருந்ததுனால அவரால் மாங்கா சீரீஸை வந்து கண்டினியூ பண்ண முடியாமல் போயிருச்சு. இதனாலே இந்த அனிமியை வந்து கடந்த 4 வருஷமாக நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அனிமியோட ஃபேன்ஸும் ரொம்பவே கடுப்பில் இருந்தாங்க. இப்போ ஒரு வழியாக 100x100 மாங்கா சீரீஸ் வந்து மறுபடியும் கண்டினியூ ஆக போகுது. அது எப்போ ரிட்டர்ன் ஆக போகுதுன்னா அக்டோபர் 23ஆம் தேதி தான் ரிட்டர்ன் ஆக போகுது. உங்களில் யாராவது 100x100 அனிமியோட ஃபேன் இருந்தீங்கன்னா மறக்காமல் அக்டோபர் 23ஆம் தேதி வந்து செக் பண்ணி பாருங்க. உங்க எல்லாருமே பிளாக் கிளவர் அனிமியை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்போ ரீசெண்டாக ஒரு பாப்புலரிட்டி போல் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. இதில் வந்து பிளாக் கிளவர் கேரக்டரான நோவல் அதிக ஓட்டு வாங்கி வின் பண்ணிருக்கா. இவ யாருன்னு கேட்டிங்கன்னா ஹாஸ்டாக் வந்து ஃபியூச்சர்ல வந்து கேர்ள்ஃப்ரெண்டாவும் வைஃபாவும் இவ தான் வரப்போறா. டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் அனிமே வந்து உங்களை நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த அனிமியோட மாங்கா சீரிஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு என்ன 5 சாப்டர் மட்டும் தான் பெண்டிங் இருக்கதா சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா நவம்பர் 16ஆம் தேதியோட டோக்கியோ ரிவெஞ்சர்ஸோட மாங்கா சீரிஸ் வந்து ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிரும் சொல்லியிருக்காங்க. உங்களில் நிறைய பேர் வந்து டீமன் ஸ்லேயரோட சீசன் 3க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த சீசன் 3 அப்டேட் வந்து அக்டோபர் 15ஆம் தேதி வந்து வரப்போறதா சொல்லியிருந்தாங்க. நம்மளோட சேனல்ல கூட ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஆனா அன்னைக்கு வந்து என்ன அப்டேட் கொடுத்தாங்கன்னா டீமன் ஸ்லேயரோட சீசன் 3 அப்டேட் வந்து டிசம்பர் 10ஆம் தேதி தான் வரப்போறதா சொல்லியிருக்காங்க. உங்கள் யாராவது டீமன் ஸ்லேயர் அனிமியோட ஃபேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேற வழியே கிடையாது. டிசம்பர் 10ஆம் தேதி வரை வெயிட் பண்ணி தான் ஆகணும். சேவிங் 8000 கோல்டின் அனதர் பர் ஃபார் மை ரிட்டையர்மெண்ட் சொல்லப்படுற ஒரு அனிமிக்கு வந்து அனிமி அடாப்டேஷன் வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த அனிமியை வந்து எப்போ ப்ரீமியர் பண்ண போகிறாங்கன்னா 2023 ஜனவரி மாதம் தான் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. இந்த அனிமியோட அனிமேஷன் வந்து எந்த ஸ்டுடியோ மேக் பண்ணுதுன்னா ஸ்டுடியோ ஃப்ளெக்ஸ் ஃபிலிம் தான் மேக் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த அனிமிக்கு வந்து ஒரு ட்ரெய்லர் கூட லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன பார்க்கலனா மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. ஸ்டோரி ஆஃப் ஸ்மால் சீனியர் இன் மை கம்பெனி சொல்லப்படுற ஒரு மாங்கா சீரீஸ்க்கு வந்து அனிமி அடாப்டேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அனிமி வந்து எப்போ ப்ரீமியர் ஆக போகுது 2023ல தான் பிரீமியர் ஆக போகுது. உங்கள் யாராவது இந்த அனிமியோட மாங்கா சீரிஸ் படிச்சிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்கள்ல நிறைய பேருக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் அனிமி வந்து கண்டிப்பா பிடிக்கும். அந்த கேட்டகரியில வந்து இப்போ ஒரு மூவி வந்து ரிலீஸ் ஆக போகுது. அந்த மூவியோட நேம் என்னதுன்னா த ஃபர்ஸ்ட் ஸ்லாம் டங்க். இந்த மூவி வந்து எப்போ தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னா டிசம்பர் 3ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுவும் ஜப்பானில் தான் ரிலீஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் நவம்பர் 4ஆம் தேதி வந்து இந்த மூவியோட ஒரு அப்டேட் வந்து வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. நியர் ஆட்டோமேட்டாக சொல்லப்படுற ஒரு அனிமியை வந்து A1 ஸ்டுடியோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அனிமியை வந்து எப்போ ப்ரீமியர் பண்ண போகிறாங்கன்னா 2023ல தான் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. அதுவும் ஜனவரி மாதம் தான் ப்ரீமியர் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த அனிமியோட கீ விஷயில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட ஒரு ட்ரெய்லர் கூட லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. ட்ரிகன் ஸ்டாம்பீட் சொல்லப்படுற ஒரு அனிமி வந்து வரப்போகுது. இந்த அனிமி வந்து எப்போ ப்ரீமியர் பண்ண போறாங்கன்னா 2023 ஜனவரி மாதம் தான் ப்ரீமியர் பண்ண போறாங்க. இப்போ இந்த அனிமியோட புது ட்ரெய்லரை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. நீங்க என்ன பார்க்கலனா மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்கள்ல சில பேர் வந்து ஸ்பை கிளாஸ் ரூம் அனிமிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ இந்த அனிமி வந்து எப்போ ப்ரீமியர் ஆக போகுதுன்னா 2023 ஜனவரி மாதம் தான் ப்ரீமியர் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து இந்த அனிமியோட கேரக்டர் விஷுவல் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நீங்க என்ன பார்க்கலனா மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த அனிமியோட அனிமேஷன் வந்து எந்த ஸ்டுடியோ பண்றாங்கன்னா ஸ்டுடியோ ஃபீல் தான் பண்றாங்க. மோர் தென் மேரிட் கப்பிள் பட் நாட் எ லவர் சொல்லப்படுற அனிமி வந்து இந்த மாதம் தான் ப்ரீமியர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன வந்திருக்குன்னா இந்த அனிமியில வந்து மொத்தமா 12 எபிசோட் வரைக்கும் இருக்க போறதா சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த அனிமியை வந்து எந்த ஸ்டுடியோ வந்து அனிமேஷன் பண்ணாங்கன்னா ஸ்டுடியோ மதர் தான் அனிமேஷன் பண்ணாங்க. உங்கள சில பேர் வந்து யோஷினாக்கோ அனிமிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த அனிமி வந்து எப்போ ப்ரீமியர் பண்ண போறாங்கன்னா 2023ல தான் ப்ரீமியர் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த அனிமியோட ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து அட்லீஸ்ட் 90 மினிட்ஸ் வரை இருக்க போறதா சொல்லிருக்காங்க. டிசம்பர் 11ஆம் தேதி வந்து இந்த அனிமியோட ஒரு அப்டேட் வர போறதா சொல்லிருக்காங்க. இந்த அனிமி வந்து எந்த ஸ்டுடியோ மேக் பண்ணுதுன்னா டூகா கோபோ சொல்லப்படுற ஒரு ஸ்டுடியோ தான் மேக் பண்ணுது. தி மேஜிக்கல் ரிவல்யூஷன் ஆஃப் தி ரீகார்னேட் பிரின்சஸ் அண்ட் தி ஜீனியஸ் யங் லேடின்னு சொல்லப்படுற ஒரு அனிமி வந்து வரப்போகுது. இந்த அனிமி வந்து எப்போ ப்ரீமியர் பண்ண போறாங்கன்னா 2023 தான் ப்ரீமியர் பண்ண போறாங்க. அதுவும் ஜனவரி மாதம் தான் ப்ரீமியர் ஆக போகுது. சீரியஸா வர வர அனிமியோட நேம்லாம் ரொம்ப பெருசா இருக்கு, வாசிக்கவே முடியல, ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏ கேர்ள் அண்ட் ஹேர் காட்டாக் சொல்லப்படுற ஒரு அனிமிக்கு வந்து அஃபிஷியல் அனிமி அடாப்டேஷன் வரப்போறதா சொல்லியிருக்காங்க. இந்த அனிமி வந்து எப்போ ப்ரீமியர் பண்ண போறாங்கன்னா 2023 தான் ப்ரீமியர் பண்ண போறாங்க. உங்கள யாராவது இந்த அனிமியோட மாங்கா சீரிஸை படிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. சரி கேஸ், இந்த வாரம் அனிமி நியூஸ் வந்து ஃபுல்லாவே கவர் பண்ணுறேன் நினைக்கிறேன். இதேமே கார்ட்டூன்ஸ் அண்ட் அனிமி வீடியோஸ் பார்க்க மறக்காம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை வந்து பிரஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம 900 சப்ஸ்கிரைபரை வந்து ரீச் பண்ணிட்டோம். கூடிய சீக்கிரமே 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ண போறோம். இப்போ எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி எப்பவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.